வணக்கம் அல்லே தமிழக அரசு இன்று காலை வெளியிட்டுள்ள ஆறு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு முடிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் எனக்கும் தினமும் வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் சமூக அறிவியல் தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெறவிருந்த அறிவியல் தேர்வை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெற இருந்த சமூக அறிவியல் தேர்வை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கும் மாற்றம் செய்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையிலிருந்து முக்கியமான நகரங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளோம் அரசு விரைவு பேருந்துகளில் அறுபது நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி இருப்பதால் பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு டிஎன்எஸ்டிசி டாட் இன் என்ற இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு சென்னையிலிருந்து கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயணிகளின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதன்படி கோவையிலிருந்து சென்னை இடையே சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் கோவையிலிருந்து வரும் மார்ச் முப்பத்தோராம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்னை வந்தடையும் அதே சென்னையிலிருந்து சிறப்பு ரயிலானது ஏப்ரல் ஒன்றாம் தேதி காலை பத்து இருபது மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு கோவையை சென்றடையும் கோவையிலிருந்து சென்னைக்கு வரும் பெரம்பூரில் நின்று செல்லும் எனவும் சென்னையிலிருந்து புறப்படும் பெரம்பூரில் பெரம்பூரில் நிற்காது எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நான்காவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஒன்பது இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்கேட்டை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்கேட்டை கொளுத்தியது கரூர் தருமபுரி சேலம் ஆகிய இடங்களில் நூற்றி ரெண்டு டிகிரியும் திருச்சி வேலூர் திருத்தணி மதுரை மதுரை விமான நிலையம் பகுதிகளில் நூற்றி ஒரு டிகிரி ஃபேரன்ஏர்வையில் சுட்டரித்தது ஐந்தாவது அறிவிப்பு தமிழகத்தில் மாறி வரும் கற்றல் கற்பித்தல் முறைக்கேற்ப அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி அதாவது டேப் வழங்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதன்படி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு இந்த கையடக்க கணினி வழங்கப்படவும் உள்ளது முதற்கட்டமாக செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை ஆகிய ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கான கையடக்க கணினிகள் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு உள்ளன தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பதினேழு மாவட்டத்தை சேர்ந்த பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தைந்து ஆசிரியர்களுக்கும் மூன்றாம் கட்டமாக ஆறு மாவட்டங்களை சேர்ந்த பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினோரு ஆசிரியர்களுக்கும் கையடக்க கணினிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன அவ்வாறு பெறப்படும் கையடக்க கணினிகளை மேல்நிலை உயர்நிலை பள்ளி தேர்வு வினாத்தால் கட்டுக்காப்பு மையங்களில் வைத்து பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் எனவும் அந்த அறைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அங்கு பாதுகாப்பாக இருக்கும் போலீசாரிடமிருந்து பாதுகாப்பு குறித்த தகவலை தினமும் பெற வேண்டும் எனவும் மேலும் இதில் எந்த சுணக்கமோ அல்லது கவனக்குறைவான செயல்பாடோ இருக்கக்கூடாது எனவும் தொடக்க கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடைசியாக ஆராதரிப்பு ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பட்டய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது அரசு அரசு உதவி பெறும் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நடக்கவிருந்த செமஸ்டர் தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி நடைபெறவிருந்த பட்டய தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதியில் நடைபெறும் எனவும் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது இந்த ஆறு அறிவிப்புகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்